الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. نعم حديثنا இந்த பாடத்தை பொது செய்யும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி பொது செய்யணுங்கிறத ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான பதிலை நாம் பார்த்துவிட்டு அதற்கு அடுத்த விஷயங்களை முன்படலாம். ஜம்சம் தண்ணி குடிக்கும் பொழுது நெல்லுக்கு தான் குடிக்கணுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பொதுவாகவே வந்து தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது உட்கார்ந்து குடிக்கணும், நின்று குடிக்கக்கூடாது. நின்று குடிக்கக்கூடாது அப்படின்னு அதிசயம் தடவுது. ஆனால் நிர்பந்தமான சூழ்நிலைகளில் உட்கார்ந்துக்கான வாய்ப்பு இல்லைங்கிற வரவுகிறது நின்று குடிக்கிறது தப்பில்லை. நின்று குடிக்கிறது தவிர்க்கணும், பல வழியில் நின்று குடிக்கலாம். ஜம்சம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லம் நின்று கொண்டு குடிச்சிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜம்சம் நீரை புகட்டினேன், அப்பொழுது அவர்கள் குடித்தார்கள், நின்று கொண்டு குடித்தார்கள் என்று அறிவித்தவர். அப்போ ஜம்சம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் மற்ற தண்ணியை நின்று குடிக்கக்கூடாது, நல்லதில்லை. ஜம்சம் தண்ணியை பொறுத்த நின்று குடிக்கலாம், அவ்வளோதான். இங்குதான் குடிக்கணுங்கிறது ஒன்று அவசியம், அதெல்லாம் வழங்கிக்கிறோம். அச்சுடைய நேரமாக இருந்த காரணத்தினால அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏறாமல் நெல் இருந்திருப்பாங்க, அதனால் தலையில் துணி இருந்திருக்காரு. ஏன்னா சந்தனை துணியோடு தொகையை கலக்கணுங்கிறது அவசியம் இல்லை, தலையை கலக்கணுங்கிறது நிர்பந்தம் இல்லை. ரெண்டாவது இல்லை அதே தண்ணியை வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து குடிக்கிட்டா நம்ம ரெண்டு இப்போ நம்ம ரூமில் குடிக்கலாம், இப்போ ஹோட்டலில் ரூமில் சிறப்பு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னாவது வந்து வெல்லக்கூடிய நெருப்பாகும், அதாவது நிறைய மறைக்கிறது. நமக்கு வயசாயிடுச்சுங்கிறது மறைக்கிறது. பொதுவாக ஹதீஸில் வந்து வயசாயிடுச்சுங்கிறத மறைக்கிறதுக்காக வேண்டி வெல்லக்கூடிய கருப்பாகிறதுக்கு அனுமதி இல்லை கூட. ஆனால் வெல்லக்கூடிய வந்து மறைக்கிறான், மருதாளியுடைய கடலை கொண்டு என்ன செய்கிறான் மறைக்கிறான். ஆனால் கருப்பு கொண்டு எடுத்துக்கிறது மறைக்கக்கூடாது, ஏன்னா அது வயசாயிடுச்சு அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக வேண்டி அது ஒரு பொய்யான கோட்டத்தை உண்டாக்குற மாதிரி இல்லையா. நீங்கள் மருந்தான கோட்டிங்கன்னு சொன்னால் அது காட்டி கொடுக்கணும், பாட்டுக்காரர் விழுந்துருச்சு அப்படின்ட்டு. நீங்கள் கருப்பு அடிச்சிங்கன்னு சொன்னால் இது உண்மையான கருப்பா அடுத்து கருப்பு ஆக்கியிருக்கிறான்னு தெரியறதில்ல, அது ஒரு பொய்யான தோட்டம். அதனால் இளமையை அதாவது முதுமையை மறைக்கிறது கவனத்தை இருக்கக்கூடாது முதல் விஷயம். அதே நேரத்தில் சில ஆட்களுக்கு இளநிலைகள் உண்டு, இளநிலைன்னா வாழ்க்கமாக இருக்கும்போது முடிஞ்சு நினைச்சிருக்கேன். இப்போ இந்த காலத்தில் சில குழந்தை எடுக்க முடி நினைச்சிருக்கோம், இப்போ வாழ்க்கமாக இருக்கும்பொழுது முடி நினைச்சுன்னு சொன்னால் கொண்டு கிடைக்காது. இந்த மாப்பிள்ள வயசாக நானும் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, வயசு ஆயிடுச்சோ மாம்பைக்கு அப்படின்னு நினச்சிடுவாங்க இல்லையா. அதனால் இளநிலையை மறைப்பதற்காக நான் வாழ்வுந்தான் என்பதை காட்டுறதுக்காக வேட்டி என்ன செய்யறான் கருப்பு கூட அடிக்கிறேன். அங்கே மட்டும் நமக்கு
முதுமையை மறைக்கத்தான் கற்பனை கருப்பு அடிக்கக்கூடாது. ஆனால் இரண்டறையை மறைப்பதற்காக நான் வாலிபன் மனைவிக்கு மனைவி எடுத்து வாலிபன்றதை காட்டுறது அவசியம். இல்லைன்னா ஒன்று பொண்ணு கிடைக்காது, அது பொண்ணு கிடைச்சாலும் ஒரு வெறுப்பு வரும். சின்ன வயசானாலே கல்யாணம் செம்மின்னு வரும். ஆனால் வயசுலேருந்து செம்மின் இல்லை, அவர் சின்ன வயசு தான் அவருக்கு. ஏதோ ஒரு சூடின் காரணமாக அவருக்கு நடந்து போச்சு. அதனால் அந்த அந்த நேரத்தில் எனக்கு கல்யாணம் கொடுக்கறதே முடிஞ்சு நடந்துச்சு. எங்கள் என்னுடைய உடம்பு சொல்கிறாங்க. இப்போ பாக்கியத்தில் போய் இவங்களை ஓரு மாதத்தில் போய் உச்சிசாப்போ அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு ஷாப் நீங்கள் தை எடுத்துக்கணும் ஒரு ஷாப் அப்படின்னாங்க. எனக்கு புதுசாக இருக்குது, அதுதான் மசாலா புதுசாக தெரியும். எப்படி உஷாக கேட்டேன், நீங்கள் வாடிபோல் ஜவான் அப்படிங்கிறத காட்டு காட்டு நீங்கள் என்ன செய்யலாம். மனுவை எடுத்துகிற ஜவான் நான் வாடிபோனா தான் இருக்கேன் காட்டு காட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அடிக்கலாம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காரணத்தினால அடிக்கிறதுக்கு மாற்றத்தில் அனுமதி இருக்கு. ஆனால் இது பொய் இல்லை. எதை பொய் இல்லை, வாடிபமாக இருக்கும் பொழுது நான் வாடிபனாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பொய்யில் தானே கேட்டேன். ஆனால் வயசாக போச்சு, கடவுளாக ஆகிட்டீங்க, இப்போ எது இருக்குங்க அப்படின்னு அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நான் வந்து ரொம்ப வயசாகல கடவுளாக ஆகலை அப்படின்னு சொல்கிறது தானே அர்த்தம். அதனால் அடிக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது டை அடிக்கிறது, டை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தண்ணியை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் முக்கியமான விஷயம், தண்ணீரை வந்து தடுக்கக்கூடிய கெமிக்கல் சேர்க்கிறாங்க. தண்ணீரை தடுக்கக்கூடிய அம்சம் இருந்துச்சுன்னா குளிப்பு கூடாது. இப்போ குளிப்பு கடற்கரை வச்சுருந்த ஆணும் பெண்ணும் குடிக்கணும். ஆணும் பெண்ணும் குடிக்கணும் அப்படிங்கும் பொழுது தலையில தண்ணி கூட படணும்ல, ஒரு இடம் கூட படாமல் இருக்கக்கூடாது, தண்ணி படாமல் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் தண்ணி படணும். அப்போ இந்த கெமிக்கல் வந்து எப்படிப்பட்ட கெமிக்கலாக இருக்கக்கூடாதுன்னா தண்ணீர் படுவதை தடுக்கக்கூடிய கெமிக்கலாக இருந்துச்சு சொன்னால் அந்த டை அடிக்கவே கூடாது. ஏன்னா குளிப்பு கூடாது, குளிப்பு கூடாது, துழுவ கூடாது. நீ வாழ்நாளெல்லாம் ஜனாபத்தோடு இருக்கணும், அது பெரிய பாவமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த டை அடிக்கிறீங்க அதனுடைய தன்மை என்னன்றது நான் சொல்ல முடியாது. அது நீங்கள் தான் அதனுடைய குவாலிட்டி என்ன, அது வந்து தண்ணீரை தடுக்கக்கூடிய அம்சம் உள்ள கெமிக்கலா, அதை தண்ணியை தடுக்க வந்து நக பாலிசு போடுறாங்க. நக பாலிசு வந்து தண்ணியை தடுக்கணும், தண்ணி அதை தலை தாண்டிட்டு போமா போகாது. அப்போ அது போடக்கூடாது, போட்டீங்கன்னா ஒதுக்கூடாது, ஒதுக்கூடாதுனா துழுவக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு தொழுவக்கூடாது, குளிப்பு கூடாது. அப்போ தொழுவையும் கூடாது, குளிப்பும் கூடாது. காலப்படலாம் நீ வந்து ஜிலுபாலியத்தை மாதிரி வரும், தொழுது கூட துழுவக்கூடாது போயிடும். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், தண்ணீரை தடுக்கக்கூடியதாக இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். தண்ணீரை தடுக்கக்கூடிய அம்சம் உள்ள அந்த டையாக அது இருந்தால் கண்டிப்பாக அந்த டையை செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டாவது விஷயம், உடனே வந்து ரெண்டாவது விஷயம் அவ்வளோதான். ஒழுவோடு ஒழுவோடு வந்து பள்ளியாசில் பிறந்திருக்காங்க, அதாவது ஒத்துபா ஜும்மா அல்லது பயானில் தூங்குறாங்க, அதனால ஒழுவு முடிஞ்சு முடிஞ்சிருக்காங்க. பள்ளியாசில் உட்கார்ந்து ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து தூங்கும் பொழுது ஒழுவ முடியாது. அதாவது நல்ல நல்ல சம்பளம் போட்டு உட்காரணும், காலை தூக்கிட்டு உட்காந்திங்கன்னு வைங்க, அப்போ அந்த தூக்க ஆபத்தானது, ஒதுவு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சம்மணம் போட்டு ஸ்ட்ராங்காக நம்முடைய பித்தட்டை வந்து பூமியில் தலையில் அழுத்தி உட்காந்துங்க, அப்படி உட்கார்ந்து தூங்கினா ஒதுவு முடியாது. அது லேசான தூங்கம் தான். படுத்து தூங்கினா ஒதுவு முடிஞ்சிடும், குத்த வச்சுட்டு தூங்கினாலும் ஒதுவு முடிஞ்சிடும். சம்மணம் போட்டு ஸ்ட்ராங்காக அந்த பித்தட்டை வந்து பூமியில் அழுத்தி தூங்குனீங்கன்னா ஒதுவு முடியாது. அப்புறம் இந்த குப்பு போஷமாக ஒரு விஷயம் பேச்சு வந்துச்சு, உப்பு போடுறாங்கன்னா ஆண்கள் ஆண்கள் உப்பு போடுறாங்க, அதை போட்டு தொழுதா தொழுவு கொடுமா, தாராளமாக கொடு. ஏன்னா மார்க்கத்தை வந்து உள்ளூரில் இருந்தால் ஒரு நாள் வரைக்கும் அந்த உப்பை யூஸ் பண்ணாலும் வரல, ஒரு நாள் அப்படின்னு கூட ஐநூறு தொழுவாக இருந்தால் செய்யுது. அப்போ தொழுதா கூடாதுல கூடாதுன்னு சொன்னால் இப்படி உப்பே போடக்கூடாதுன்னு வரும். அதே மாதிரி பயணத்தில் இருந்தால் மூணு நாள் வரைக்கும் அந்த உப்பை யூஸ் பண்ணாலும் வருது, தொழுவக்கூடாதுன்னா மூணு நாளைக்கு தொழுவு கூடாமல் கூட. அதனால் உப்பு போட்டால் பழனி தான் தொடங்குறது இல்லை,
உப்பு போட்டுக்கிட்டே என்ன செய்யலாம் சொல்லலாம், தப்பில்லை. கிடந்தது அவங்களுக்கு சில பேர் வந்து மார்க்கத்தை வந்து விலைக்கு சொல்லணும், அவங்க வந்து பத்து கொடுக்குறாங்க, அது கூடாது இது கூடாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதனால சில பிரச்சனைகள் வருது. நமக்கு தெரியாத தெரிஞ்சவங்க கேட்கணும், நாமளே தெரிஞ்ச மாதிரி பத்துவா கொடுத்தா கொண்டு நல்லது. அதை உப்பு போடுறது அதனால சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இல்லை, அதை போட்டு தொழுதாலும் தொழுது என்ன செய்யணும் கூடுங்கிறது நம்ம வழங்கணும். வெளியில நடக்கூசி வராமல் தண்ணீரை அது தடுக்கணும். இப்போ சாக்ஸ்னா தண்ணி வந்தீங்கன்னா உள்ள காலம் போடும், அப்படி இருந்தால் அது உப்பு கூடாது. தண்ணி வந்து என்ன செய்யணும் தடுக்கக்கூடியதாக இருக்கணும். அவ்வளோதான் கண்டிஷன்ல தான். பொது சேர்த்து உப்பு போடணும், பொது இல்லாமல் உப்பு போடக்கூடாது. அது முக்கியமான விஷயம். அவசியம் இல்லை. ஒரு நாள் வரைக்கும் அதுக்கு உள்ளூர் இருந்தீங்கன்னா சப்போர்ட் இருந்தீங்கன்னா மூணு நாள் வரைக்கும் போகுது. ஆக நம்ம வழங்கிய வழங்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். இதில் நம்ம வந்து பிஸ்மில்லா சொல்லி நாம் வீடு கூடும் பொழுது அதில் குழந்தை கருத்தரித்தால் அந்த குழந்தைக்கு சேர்த்தான் பாதிப்பு இருக்காது என்று சொன்னால், சேத்தானுடைய அதாவது பாவம் செய்ய மாட்டான் என்ற அர்த்தம் அல்ல, அந்த வாய்ப்புகள் குறைவானதாக இருக்கும் என்று அர்த்தம். சேத்தா வந்து வழிகெடுக்க மாட்டான் என்பதல்ல, வழிகெடுத்த வெற்றி பெற முடியாதுன்னு அர்த்தம். கடைசியில் அவங்களுக்கு தௌபா செய்ய வாய்ப்பு கிடைக்கும், நல்ல பிள்ளையாக இருப்பான். சேட்டைகள் இருக்கும், சில பாவங்களும் இருக்குதுன்னு செய்யும், அது நாளாவது சரியாயிடும், தௌபா செய்து இருப்பான், நல்லவனாக மாறிடும். ஆனால் பிஸ்மில்லா சொல்லாமல் பழத்தில் குழந்த அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஆரோக்கியமானதாக இருக்காது, அது எப்படி அப்படின்னு தான் இருக்கும். அதனால் எதுவுமே அல்லாவின் திருநாமத்தோடு ஒரு காட்சி தொடங்கும் பொழுது அதுக்கு ஒரு அசல் இருக்கு, அதுக்கு ஒரு குணம் இருக்கு. நம்ம வந்து மன உச்சியை தீர்த்து கொண்டதுக்காக செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் அல்லாவுடைய நினைவோடு அதை செய்கிற பொழுது இவ்வாதத்தாக மாறிவிடுது. உறதோடு கொள்வதுங்கிற சாதாரணமான விஷயம் இல்லை, அது ஒரு இவ்வாறு அதுக்கு சவா போயிருந்தாங்க. சுகாதாரம் அகதிக்கும் சுதாக்கா, நீங்கள் மனைவியோடு சேர்ந்தீங்கள அப்படி சேர்ந்ததுலே அது ஒரு தர்மம் சொல்லணும். அவன் தர்மம் செய்தால் எப்படி சவாபு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், அது மாதிரி மனைவியோடு சேரும் பொழுது இதை கிடைக்கணும், சவாபு கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏற்றி அகதுனா சர்வத்தவும் எங்கெல்ல ஒரு ஆள் தன்னுடைய இச்சையை தெளித்துக் கொள்வதற்காக தன்னுடைய ஆசையை போக்கிக் கொள்வதற்காக மனைவிடத்தில் வந்து சேராது. இதில் இதில் என்ன சவா இதுலேயே சவா கிடைக்கிறது, எதுக்கு சவா கிடைக்கிறதுன்னு கேட்டாங்க. அப்போ ரிசுதாசதாசன் சொன்னாங்க, தன்னுடைய இச்சையை தெளித்துக் கொள்வதற்காக தன்னுடைய ஆசையை போக்கிக் கொள்வதற்காக ஹராமான வழி இருக்குல்ல ஜினா, அந்த ஹராமான வழியை பின்பற்றாம ஹலாலான மனைவிடத்தில் வந்து அதன் மூலமாக அனுப்பிச்சு கொள்றாரு, அவரை தீர்த்து கொள்றத அவ்வாறு சவாபுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு புனிதமான ஒரு வேலை தான். வெறுமனே இச்சையை தனித்துக் கொள்ளணும் ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் நம்மளுடைய ஹராமை விட்டும் ஜினாவை விட்டும் நம்மை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் அதை காரியம் செய்யணும். ஹலாலான சாலையான தொடர்ந்து நம்ம கிடைக்கிறோங்கிறது காரணம் செய்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை நம்ம செய்கிற பொழுது அது சவாபுக்குரியதாக நன்மைக்குரியதாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த நன்மைக்குரிய ஒரு இவ்வாதத்தாக மாறிவிடுகிறது. இவ்வாதத்தின் பொழுது அதுக்கு நம்ம என்ன செய்யணும்,
விஸ்வராஜன் ஊதி செய்கிறோம், அதே மாதிரி அதையும் இருக்குது விஸ்மிதா சொல்லி அந்த வேலையை அவன் தொடரணும். விஸ்மிதா எப்போ சொல்லணும், அந்த காரியத்தை நானும் கூட சொல்லணும். வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஸ்மிதா எடுத்து வேலையை தொடரணும். அதே மாதிரி வேலையில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது, அதாவது இந்திரியை இறங்குகிற சமயத்தில் மனதில் தன்னை மறக்கிற சுகத்தில் தன்னை இழக்கிற ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு கல்குலாகும். அந்த மாதிரி நினைவுல அந்த கல்குல அந்த நேரத்தை வருதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அபூர்வமான விஷயம்தான். ஆனால் அந்த நேரத்தில் சந்தோஷமான அந்த இன்பமான அந்த சூழ்நிலையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய நினைவோடு அந்த நினைப்போடு அந்த தியானத்தோடு அந்த காரியத்தை தொடர்ந்து செய்கிற பொழுது அதில் பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையாக சந்தேகமே இல்லை, இறை உணர்வு உள்ள குழந்தையாக, மார்க்க உணர்வு உள்ள குழந்தையாக. வழிமார்கள் கல்யாணம் பண்ணாங்க, எப்போ கல்யாணம் பண்ணாங்க, நாம் வந்து கல்யாணம் பண்ணுறோம், நாம் வந்து வாலிபத்தினுடைய அந்த தேட்டத்திற்காக நம்முடைய இச்சையை தனித்து கொள்வதற்காக வந்து நம்ம என்ன செய்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம். இது சராசரி மனிதனுடைய ஒரு நிலையில் தான், தப்பு செய்யக்கூடாது, கலாமுக்கு போயிடக்கூடாது, அவனுக்கு இயற்கையான ஒரு தேட்டம் இருக்குது, ஆசை இருக்குது, அந்த ஆசையை தனித்து கொடுத்ததுக்கு அழகான வழிமுறைகள் இருக்குது. ஆனால் கல்யாணம் வைக்கணும், வயசாகிடுச்சு அப்படின்னா ஆணோ பெண்ணோ வயசாகிட்டாங்க, வயசு பண்ணுறாங்க, கல்யாணத்தினுடைய பருவத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அவங்களை கல்யாணம் பண்ண வைக்கணும், அது பெற்றோருடைய கடமை. நம்ம படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை லேட் பண்ணுறோம், வயசாகி போயிடுது, அதனால் பொண்ணும் மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னால் அது நம்மளுடைய குற்றம் தான். அல்லது கல்யாணம் நீங்கள் உரிய காலத்தில் செய்யாமல் செய்து வைக்காமல் அந்த குழந்தை வழி தவறிடுச்சு, தவறான ஒரு வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த பாவம் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை பாதிக்கும், அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் பாவம் இல்லை. ஏன்னா கல்யாணம் செய்ய வச்சு வைக்க வேண்டியது யாருடைய கடமை, பெற்றோருடைய கடமை. அந்த உரிய வீட்டில் நீங்கள் கல்யாணம் பண்ண வைக்காத காரணத்தினால அந்த ஆணோ பெண்ணோ உங்கள் மகள் அந்த மகன் தவறு செய்துட்டான்னு சொன்னால், அறமான வேலை செய்துட்டான்னு சொன்னால் அந்த பாவம் உங்களுக்கு தான் தரும். அதனால் உரிய காலம் வருகிற பொழுது அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும், சில காரியங்களை பின்படுத்தக்கூடாது, மூன்று காரியத்தை செய்யக்கூடாது, ஜனாசம் வந்துருந்தால் உடனே செய்யணும், அடக்கம் பண்ணி நம்மளால வச்சுட்டு கூடாது. நம்ம தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா அது உடனே தொழுதாகும், லேட் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண்ணு பருவ வயதை அடைஞ்சாங்க, கல்யாணத்துக்கு பொருத்தமான ஒரு நிலையை அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மார்க்க நம்ம கோயிலுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதனால் கல்யாண காரியங்களை வந்து நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது, அது இயற்கையான ஒன்று தான். ஆனாலும் கூட அந்த இயற்கையான அந்த தேடலை கூட மார்க்கமாக, அது ஒரு விவாதத்தாக, அது ஒரு வணக்கமாக இஸ்லாம் கற்கிறது, அது அந்த முக்கியமான விசேஷம். அந்த விசேஷத்தினுடைய ஒரு அம்சம்தான் பிஸ்மில்லா சொல்லி இந்த வேலையை தொடங்கணுன்றது. இப்போ பாத்ரூமுக்கு போகிறோம், பாத்ரூமுக்கு போகும்பொழுது அதுக்கு ஒரு துவா இருக்குல்ல, அது அடுத்த அடிச்சு வருது, என்ன துவா வருதுன்னு அப்படின்ட்டு அந்த துவா வந்து அப்போ போய் போகக்கூடாது, முன்னாடியே உழைத்து போகணும் அப்படின்னு ஒன்று வருது. அதே மாதிரி இந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாடி ஓதணும், ஆனால் அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது வாயால் ஓதாட்டாலும் கல்வார அல்லாஹ்வுடைய நினைவுகள் நிரம்பியிருக்கணும். அல்லாஹ்வுடைய நினைவோடு அந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடுகிற பொழுது அந்த பிறக்கிற குழந்தையினுடைய குணம், அதனுடைய உணர்வுகள், அதனுடைய தன்மைகள் மார்க்க உணர்வோடு அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கும், அல்லாஹ்வுடைய நினைவோடு அது பிறக்கும், வளரும், வாழும். இதுக்குதான் முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் உடலுக்கு கொள்கிற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகள், உடலுக்கு கொள்கிற பொழுது நமக்கு நமக்கு வரக்கூடிய கற்பனைகள், அதனால குழந்தைக்கு அதனுடைய பாதிப்புகள் இருக்கு. நாம பெட்ரூம்ல வந்து அழகான படங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, ஏன் அழகான படங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த படம் அந்த அழகான படங்களை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு வகையான சந்தோஷம் ஏற்படுறது, அழகு வருகிறது, குழந்தைக்கு இந்த அழகனுடைய குணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பெட்ரூமில் ஒரு நாய் வழிபாடு இருக்குது, உதாரணத்துக்கு வச்சுக்கோம், அல்லது அந்த மாதிரியான மோசமான ஒரு பிராணியுடைய படம் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த வேலை ஈடுபட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கு ஒரு குணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாய் குணம் வரும், பேய் குணம் வரும்,
மனுஷனாக தான் இருப்பான். ஆனால் வள்ளுவடன் குறைக்கணும் அப்படின்னு அவன் அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது. அப்போ பார்க்கறதுக்கு அந்த அந்த குணையை வந்தால் பார்க்கும் பொழுது என்ன வருது, நாயகன் என்ன வருது, நாயகுடைய நினைவோடு இந்த வேலையை எழுந்து கொடுக்கிற பொழுது பிறகு கடந்து அந்த நாயகனை விட்டுதான் இருந்தது. அதே மாதிரி நம்ம இந்த வேலை எழுந்து கொடுக்கிற பொழுது எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு ஆண் வேற ஒரு பெண்ணை கற்பனை பண்ணிட்டு இந்த வேலைக்கு போடக்கூடாது. மனைவி வந்து நம்ம அந்த வேலையை ஈடுபட்டாலும் கூட உடல் தான் மனைவி, ஆனால் அவன் எதையோ ஒரு பெண்ணை மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த வேலையை விட்டுவிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனைவி அந்த மாதிரி வேலையில் தன்னோட கணவன் ஈடுபடுகிற பொழுது கணவன் அல்லாத இன்னொருத்தனை அந்நிய ஆடவனை நினைத்து கொண்டிருக்க கூடாது. அப்படி நினைத்து கொண்டிருந்தால் அந்த உடலும் குழந்தை பார்க்கும். அந்த குழந்தையினுடைய பிறப்பு வளர்ப்பு அவனுடைய குணம் என்ன ஹரமானதாக ஹரமான செயல்களை தூண்டக்கூடியதாக இருக்கும். நல்ல சாலையான குழந்தையாக அவர்களுடைய சான்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக நாம் நினைக்கிற குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, குழந்தை பெற்ற பிறகு அப்படின்னு நினைக்கிறோம். குழந்தை வளர்ப்புங்கிறது குழந்தை பிறந்த பிறகு ஆரம்பிக்கிறது, இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, கருவிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி பொம்பளை பெண்ணை பார்க்கற பிறகு அங்கிருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பெண் ஒரு உங்கள் பையனுக்கு ஒரு பெண்ணை பார்க்குறீங்க, அதாவது ஒரு பெண்ணுக்கு பையனை பார்க்குறீங்கல்ல, செலெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, மாப்பிள்ளையை தேர்வு பண்ணுறீங்க, பெண்ணை தேர்வு பண்ணுறீங்க, அதுலேயே வளர்ப்பாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொதுவாக உலகத்தில் அழகுக்காக கல்யாணம் செய்யப்படுது, அதே மாதிரி பணத்திற்கான இடம் பெரிய பணக்காரி அதை பணக்கார அப்படின்னு கல்யாணம் செய்யப்படுது, அல்லது பெரிய பாரம்பரியமான குடும்பம் குடும்ப அந்தஸ்து அதை கவனிச்சும் ஒரு பெண் நிக்கா செய்யப்படுகிறார். ஆனால் கடைசி சொன்னாங்க நகமா போக மார்க்க உணர்வு உள்ள நீண்டாரியான பெண்ணை கல்யாணம் செய்து வெற்றி பெற்றுக்கொள் அப்படின்னு தீன். அப்போ தீண்டாரியான பெண்ணை கல்யாணம் கொள்ளுன்னு அங்கேயே அவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெறும் அழகு பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, பண வசதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லப்படலை, குடும்பம் பாரம்பரியம் பார்க்கக்கூடாதுன்னு செய்யப்படலை சொல்லப்படலை, அதையும் பாருங்க. ஆனால் அதை மட்டும் செய்வார் பார்க்கக்கூடாது. மெயின் எதை பார்க்கணும், தீன் இருக்குதான்னு பார்க்கணும், மார்க்க ஒழுக்கம் இருக்குதான்னு பார்க்கணும், மார்க்க உணர்வோடு வளர்ந்த பிள்ளையா வளர்க்கப்பட்ட பிள்ளையான்னு பார்க்கணும். அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட பிள்ளையை கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரி மாப்பிள்ளை அந்த மாதிரி இருக்கும். அப்போ குழந்தை அப்போ அந்த அந்த மாதிரியான மாப்பிள்ளை அந்த மாதிரியான மணப்பெண் அவங்களுக்கு பிறந்தவர்களை கொடுத்து சாலையான குழந்தை இருக்கும். அப்போ குழந்தை வளர்ப்புங்கிறது மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுதே ஆரம்பமாயிடுது, கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுதே ஆரம்பமாயிடுது. நாம் இதை கவனிக்கணும். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் எப்படிலாம் போகுது, அங்கிருந்து எப்படி நகருது, ஷாபா தோறு ஆரம்பாயிடுச்சு நினைக்கிறேன். அதிகமானதுனால சில விஷயங்கள் முக்கியம், குழந்தை வளர்ப்பு முக்கியமான விஷயம். இங்கே ரசூலுல்லாஹ் மனைவியோடு சேரும் பொழுது துவா ஓதுன்னு சொல்கிறாங்கன்னா குழந்தை வளர்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வசனம் ஒரு அதிசயம். அதனால் நம்ம குழந்தை சாலையான குழந்தையாக உருவாகணுமானா வளரணுமானா பிறக்கணுமானா அது எங்கிருந்து நம்ம அந்த வேலையை தொடங்கணுங்கிறத நாம் தெரிய வேண்டியது அவசியம். நமக்கு சாலையான குழந்தைகளை கொடுப்பானாங்க, நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தையை பாக்கியத்தில் கொண்டதில் அவங்க எழுப்பிடுவாங்க. நம்மையும் வீண்டாரிகளாகவும் நம்முடைய பிள்ளைகளையும் வீண்டாரிகளாகவும் அல்லாஹ் தபூல் செய்வானாக. வியாபாரம் செய்தான் முகமது وآلِ سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم